பயங்க அறிவிக்கிறன்னாக்கி யாராவது கேள்வி கேட்டேன். நான் அப்படி தான் இருந்தேன், எனக்கு ரொம்ப ஷைட்டை இப்போ நேரட்டையும் பேச மாட்டேன் வாலிப நாட்களில். அது மாதிரி யார்கிட்டையும் பழக மாட்டேன், நான் தனியாக இருப்பேன் அவ்வளோதான். யார்கிட்டையும் பார்த்தா பேசினா விட பயமாக இருக்கும். அப்படி போயிட்டு ட்ராக்ஸ் கொடுக்க வச்சாரு, பிரசங்கம் பண்ண வச்சாரு. தெரு பிரசங்கனா முதல் முதல் பிரசங்கம் பண்ண தெருவில் தான், ஐ மீன் ஸ்ட்ரீட் ப்ரீச்சர், தெரு பிரசங்கியா. இப்போவும் அது மாதிரி தெரு பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு விளங்குது புரியுதுன்னு வர்றாங்க. தெரு பிரசங்கம் தான் நான் பண்ணது மெட்ராஸில். நான் இருக்கும்போது மெட்ராஸில் தான் முதல்ல தெரு பிரசங்கம் ஆரம்பித்தார். நான் முதல்ல பார்த்தது தெரு பிரசங்கத்தெல்லாம் மதுரையில், மதுரையில் நரிமேடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் ஸ்டீபன் ஐயான்னு நல்ல ஒரு தெய்வ மனிதர் இருந்தாங்க. நான் வாலிப நாட்களில் அந்த அங்கே சில மாதங்கள் மதுரையில் இருந்தபோது சர்ச்சுக்கு போவேன். ஆராதனை முடிஞ்ச உடனே மத்தியானத்துக்கு மேலே எல்லா வாலிபர்லாம் வர சொல்லிடுவாங்க. 40-50 பேர் வந்துடுவாங்க. ரெண்டு டீமாக பிரித்து இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க, ட்ரம்மு டிராக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ நான் புதுசு, அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறேன். தெரு பிரசங்கம் பண்ணலாம் அப்போ கூர்ந்து கவனிப்பேன். ஓ இப்படிலாம் பேசுகிறாங்க, ஜனங்களுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஆசை இந்த இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆசைப்படணும். அதன் பிறகு தெருவில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல தெருக்களில் தான் முதல் பிரசங்கம், என்னுடைய பிரசங்கம்லாம் முதல்ல தெருவில் தான். நான் பைபிள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன் மெட்ராஸில். நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. முதல்ல பைபிள் காலேஜுக்கு படிக்க போம்னாலே தெரு பிரசங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறதெல்லாம். மூணாவது வருஷம் வரும்போது தான் பிரசங்கத்தை சொல்லி கொடுப்பாங்க, ஹவு டு ப்ரீச், அதை பற்றி என்னென்ன மாதிரி பிரசங்கம் பண்ணணும் அதெல்லாம். நான் ஃபஸ்ட் இயர் தான். அப்போ வந்து ஒவ்வொரு டீம், ஒரு டீம் காஸ்பல் ஒர்க் அனுப்புவாங்க, ஒரு டீம் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அனுப்புவாங்க, ஒரு டீம் ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன் டீம் டீமாக அனுப்புவாங்க, ஒரு டீம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு டீம் விளையாடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் காஸ்பல் அறிவிக்கிற டைம். நானும் போனேன் எங்கள் அதில் ஃபஸ்ட் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் எல்லாம் இருப்பாங்க, பெரிய சீனியர்லாம் இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸர் கூட்டு போவார். அந்த புரசுவாங்க வீதிகளில், அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் போனால் யார் பிரசங்கம் பண்ண போகிறீங்க, பாட்டு பாடிட்டு இப்போ வாலிபர்கள் ஒரு 15-20 பேர், ஹூ இஸ் கோயிங் டு ப்ரீச் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் பயந்து ஒதுங்கி நிற்பாங்க. நான் முதலாளை கை வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்படியா, ஏ என்ன ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே இவர் என்ன, இல்லை நான் பேசுகிறேன்னு. நான் பேசுங்கன்னா நான் அதில் நின்று பேசுவேன். ஒரு வசனத்தை வச்சு 7-8 நிமிஷம் அழகாக சுவிசேஷம் சொல்லி இந்த இயேசு வேணும்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அங்கே ஆல்ட்ருக்கெல்லாம் கொடுத்துருவேன் நான். அது ஜெபம் முடிஞ்சது, அடுத்த தெருவுக்கு போகணும், அடுத்த தெருவில் பாட்டு பாடணும். இங்கே ஹூ இஸ் கோயிங் டு ப்ரீச், ஃபோர்த் இயர் சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் பின்னால் ஒதுங்கிறோம் பயந்து. நான் முதலால் கை வைத்துருவேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு. அங்கே இன்னொரு வசனத்தை வச்சு பேச வைப்பார். ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வசனத்தை வச்சு வித்தியாசமாக சுவிசேஷ செய்தி. அந்த அபிஷேகம் வந்துட்டால் உங்களை அப்படி நடத்தும். ஒரு தெருவில் நான் வருத்தப்பட்டு பாரசமங்கள் எல்லாரும் வாருங்கள் இழைப்பாறுதல் தருவேன் இயேசு சொல்லுகிறார் இழைப்பாறுதலை பற்றி. அடுத்த தெருவுக்கு போனால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் இயேசு சொல்லுகிறது. சமாதானம் என்ன, என்ன சமாதானம், ஏன் பாதிக்கப்படுது, சமாதானத்தை கொடுக்க இயேசு ரத்த சிந்தினார், அதை பற்றி பேசிடுவேன். அடுத்த தெருவுக்கு போனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், உங்களை கவலை மாற்று ஒரு ஆண்டவர் இருக்கிறார், விதவிதமாக மெசேஜ் கொடுப்பேன். எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருக்கு, எப்படி நான் அதெல்லாம் பேசுகிறேன், எனக்கு பயம், நான் வந்து ஷை டைப் ஆச்சே, இப்படி ஆவியானுடைய அபிஷேகம் வந்துட்டா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு பிரசங்கம். அதனால எங்களுக்கு விளையாட்டு ஜெபிக்கிற டைம் இருக்கும் பார்த்தீங்களா, கல் காலேஜ் முழுந்த செய்தி பரவிட்டு அவங்க வந்து லீடர் வந்து கூடுவாங்க, இந்த மோகன் லாசஸ் என் கூட அனுப்புங்க தெரு பிரசங்கத்துக்கு. அதனால டெய்லி எனக்கு தெரு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு வந்துடும், ஒவ்வொருத்தர் கூட்டு போயிடுவாங்க. அதனால எல்லாம் என்னை ஆச்சரியமாக பார்த்து காலேஜில் எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா, ரெடிமேட் பிரசங்கியா. எங்கே விட்டாலும் பிரசங்கம் பண்ணிடுறாருயா. இந்த தெருவில் அது பெரிய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கிட்ட மாதிரி செய்து கொடுப்பேன் நான், சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி. அங்கே தான் என்னை கத்தர் பயிற்சி வைத்தார் தெருவில். மெட்ராஸில் 100 மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் 100 மார்க்கெட், அங்கே போய் நின்று பாட்டு பாடுவோம், கைத்தட்டி எல்லாம் பாட்டோம்னா ஒரு 40-50 பேர் வந்துடுவாங்க. வாலி பையங்கெல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடுறாங்களேன்னு அங்கே ஒரு சாட்சி, ஒருத்தர் 5 நிமிஷம் சாட்சி, 7 நிமிஷம் செய்து அங்கே ஆல்ட்ருக்கால் கொடுத்து கை வைத்து ஒப்பு கொடுப்பாங்க, இந்த ஏசு எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி. அந்த மாதிரி ஊழியர் மெட்ராஸ் கடற்கரையில் மெரினா பீச்சில் வார வாரம் போய் பிரசங்கம் பண்ணி ஊழியர் செய்திருக்கிறோம். மின்ட்ரில் தங்கச்சாலைன்னு ஒரு இடம், அங்கே ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது, 6 மணிக்கெல்லாம் முதல் ஷோ உள்ளே போய் எல்லாம் கதவுலாம் மூடிடுவாங்க, இடம் ஃப்ரீயாக இருக்கும், சைக்கிளில் போவோம் நாங்கள்,
சைக்கிளில் போய் வரிசையாக ஒரு 20-30 சைக்கிளை நிறுத்திட்டு பாட்டு பாடினா ஜனங்க வந்துடுவாங்க. நம்ம ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம்.